வணக்கம். வெல்கம் டு ஜான் லூயிஸ் 3D லேர்னிங். இன் திஸ் ப்ரெசன்டேஷன் வி ஆர் கோயிங் டு சி 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஃபார் த செகண்ட் டேர்ம். ஸோ டோட்டலி 60 மார்க்ஸ். ஸோ த டோட்டல் டைம் கிவன் இஸ் 2 hours. ஸோ தெர் ஆர் 11 டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆஸ்ட். ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப்? மொத்தம் 60 மார்க்கு, மொத்த நேரம் 2 மணி நேரம், 11 வகையான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் பார்ப்போம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதில் 5 questions, 5 into 1, 5 marks, நோ சாய்ஸ். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, த ரிச் மேன் டேஷ் அட் த பெக்கர். ஓகே, இப்போ நம்ம பின்னாடி வந்து இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்ப்போம். முதல்ல இந்த க்வெஸ்சன் மாடல் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி 5 questions, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், 5 mark கேட்பாங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தோம்னா, செகண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தோம்னா, ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். இதுவும் 5 questions, ஈச் 1 mark, 5 into 1, 5 marks. இதுலேயும் சாய்ஸ் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 words கொடுத்து அதுக்கு ரைமிங் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. இது எதுலேருந்து கேட்டிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு 3 poems படிச்சிருக்கோம். அந்த 3 poems வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் ஏதாவது 5 வார்த்தைகளை கொடுத்து அதற்குரிய ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதில் வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா 5 mark அப்படியே வாங்கிடலாம். ஓகே, அடுத்தது மூணாவது டைப் என்னன்னு பார்ப்போம். So third type of question is, choose the correct verb form to the following sentences. இதுவும் 5 questions, 5 into 1, 5 mark. ஸோ என்ன கரெக்ட் வேர்ப் கேட்குறாங்க? அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா, அந்த ஹாவ் ஹேஸ்க்கு அடுத்தப்பில் என்ன வரும், அந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதில் ஒரு 5 questions கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம படிக்கணும் எப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். 4th type என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுவும் அதை பேஸ் பண்ணியே தான். ஆனால் இவங்க அவங்க ஆப்ஷனே கொடுக்கல, என்ன பண்ணும், அங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் எது வேர்புன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அதை என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றி எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ரைட்ஸ் எ லெட்டர் டு ஹெர் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வேர்புன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ். ஸோ ரைட் தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அதுக்குடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது இருக்குது, ரோட். இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ரிட்டன், சரிங்களா? அப்போ ஷீ வந்திருக்கிறதுனால என்ன வரணும், ஹேவ் வரணுமா, ஹேஸ் வரணுமா, ஹேஸ் வரணும். ஷீ ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர் டு ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா. இது மாதிரி 5 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதில் வேர்ப் என்னன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அங்கே ஹேவ் போடணுமா, ஹேஸ் போடணுமான்னு நம்ம யோசித்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுவும் 5 கேள்வி, நோ சாய்ஸ், 5 into 1, 5 mark. ரொம்ப ஈஸியானதான், ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே வீடியோஸ்லலாம் இதை க்ளீனாக கொடுத்துருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாவே இப்போ எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுவும் 5 questions கொடுத்துருக்காங்க, 5 mark. நம்ம படித்த பாடங்களில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, நம்ம நிறைய பாடங்களில் படிச்சிருக்கோம், ப்ரோஸில் படிச்சிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ப்ரோஸ்லேருந்து கேட்கலாம், அல்லது ஒவ்வொரு ப்ரோஸ்லேருந்தும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கலாம். இதை நம்ம முழுமையாக அந்த பாடங்களை படிச்சிருந்தால் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, அடுத்தது 6th type என்னென்னு பார்ப்போம். 6th type ஆஃப் க்வெஸ்சன் என்னென்னா, லெட்டர் ரைட்டிங். இப்போ இங்கே என்ன எழுத சொல்லியிருக்காங்க, ரைட் அ தேங்கிங் லெட்டர் ஃபார் யுவர் ஆண்ட் ஃபார் தி டைம் யூ ஸ்பெண்ட் அட் யர் ஹோம் டியூரிங் ஹாலிடேஸ். ஒரு லெட்டர் எழுதணும், 5 marks. நம்ம இதை ஏற்கனவே ஆண்ட்டுக்கு எப்படி ஒரு லெட்டர் எழுதுங்கிறத பார்த்துருக்கோம், இதே லெட்டரை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் படிக்கலைன்னா இது சம்மந்தமாக லெட்டர் ரைட்டிங் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதே லெட்டரை எப்படி எழுதுங்கிறதையும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே இந்த ஆன்சரை இங்கே எழுதிடலாம், சரிங்களா? இப்போ 7th type என்னன்னு பார்ப்போம். Read the sentences and write the word with the same meaning for the underlined words. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதற்கு இணையான வார்த்தை எழுதணும். இதில் எத்தனை கேள்வி கேட்குறாங்க, 4 கேள்வி கேட்குறாங்க. இங்கேயும் சாய்ஸ் கிடையாது, 4 into 1, 4 mark. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் 4 questions தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஐ ஏத் அ பிக் ஆப்பிள். இப்போ பிக்குக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க 6 வார்த்தையில் எந்த வார்த்தை பொருந்துமோ அந்த வார்த்தையை நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதணும். இது மாதிரி 4 questions கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ க்வெஸ்சன் மாடல் மட்டும் தெரிஞ்சுக்கும்.
பார்த்திங்கன்னா இங்கே லிட்டில்னு கொடுத்துருக்காங்க. லிட்டிலுக்கு இணையான வார்த்தை மேலே கொடுத்துருக்க ஆறு வார்த்தைகள் எது வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும். ஓகே சரிங்களா, இது நம்ம பின்னாடி அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாவது டைப் என்ன க்வெஸ்சன் பார்ப்போம். டேக் அவுட் தி கரெக்ட் ரைமிங் பேர் ஃப்ரம் த ஸ்விம்மர் போயம் அண்ட் மேட்ச் வித் அ கிவன் வேர்ட். ஸோ இந்த ஸ்விம்மர் போயத்துலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரைமிங் பேர் கேட்குறாங்க. இப்போ 3-1, 3 marks, மூணு கேள்வி, நோ சாய்ஸ். இப்போ டால், டாலாக இருக்குது கொடுத்துருக்காங்க, டேஷ் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்விம்மர் பாடத்தில் உள்ள ஒரு எக்ஸசைஸஸ் தான் இதுவும். ஸோ இது மாதிரி மூன்று கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணுக்கு நாம் பதில் கண்டுபிடிக்கணும். அதற்கு இணையான ரைமிங் வேர்டு என்ன அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தே நம்ம சொல்லணும். நம்மளுக்கு மனப்படமாக தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த படத்தை பார்த்து அதற்கு இணையான ரைமிங் வேர்ட்ஸ். சரிங்களா, ஓகே. அடுத்தது 9th கேள்வி பார்ப்போம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதில் மூணு க்வெஸ்சன், நோ சாய்ஸ், 3-1, 3 marks. ஸோ ஏற்கனவே ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருந்தாங்களே, ஃபஸ்ட்டு டைப்பே என்னது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். பட் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன டைப்புன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டாக வருது நம்மளை தேர்ந்தெடுத்து எழுதணும். அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் எந்த ஆப்ஷனுமே இருக்காது, நம்மளே தான் எழுதணும். நம்ம அந்த கதையை தெரிஞ்சிருக்கணும், அதிலேருந்து அந்த கரெக்டான வார்த்தையை எழுதணும். இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த படத்தை பார்த்தே நம்ம சொல்ல தெரியணும். இது மாதிரி மூன்று கேள்வி அண்ட் ஆர் பட்டு தான். ஓகே, இதில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இது ஒரு 3 mark க்வெஸ்சன், இதுவும் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது 10th டைப் என்னன்னு பார்ப்போம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ். இங்கேயும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். இங்கே 5 க்வெஸ்சனு, 5-1, 5 mark. இதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தும், பிகாஸ், ஸோ, இது ரெண்டில் எந்த வார்த்தையும் அங்கே ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க, 5 mark கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே பிகாஸ் வரும், எங்கே ஷோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாதவங்க திரும்ப போய் அதை பார்த்து அப்புறமே இங்கே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது கடைசி டைப், 11th டைப் என்ன, ஆன்சர் எனி 5 of the following க்வெஸ்சன்ஸ். இங்கே மட்டும்தான் சாய்ஸ். 6 கேள்வி கொடுத்துருக்காங்க, ஆனால் 5 கேள்விக்கு மட்டும் பதில் எழுத சொல்கிறாங்க. 5-3, 15 mark. ஒவ்வொரு கேள்விக்கு பதிலுக்கும் 3-3 mark. ஸோ என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹவு டிட் த ஓல்ட் மேன் டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப். இது ஒரு பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, முதல் பாடத்துலேருந்து. அடுத்தது வாட் வின்ஸ் அ ஹார்ட்ஸ். ஓகே, இது அந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் வில் யூ டூ இஃப் சம் ஒன் கேச்சஸ் பிஜின்ஸ். இது அடுத்த படத்துலேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஒரே படத்துலேருந்து இந்த கேள்விகள் கேட்கப்படவில்லை. நம்ம சிலபஸில் உள்ள எல்லா படத்துலேருந்தும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 6 பாடம் மொத்தமாக இருக்குது. 6 படத்துலேருந்தும் ஒவ்வொரு கேள்வி இதில் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது 5 எழுதுனா போதும், 5-3, 15 mark. மொத்தம் எவ்வளோ நேரம், 2 மணி நேரம். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, 60 mark. இப்போ நம்ம எல்லா வீடியோஸையும் நம்ம ஏற்கனவே பார்த்து படிச்சிருந்தோம்னா இந்த கேள்விக்கெல்லாம் ஈஸியாக அழகாக பதில் எழுதிட்டு போயிடலாம். எழுதிடுவீங்க இல்லையா, நீங்களாம் புத்திசாலி பிள்ளைங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. இப்போ இந்த மாடல் க்வெஸ்சனுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த வீடியோ திருப்பி பாருங்கள். 11 டைப் ஆஃப் க்வெஸ்சன் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி க்வெஸ்சன் தான் நமக்கு கிட்டத்தட்ட பரீட்சையில் வரும். அழகாக படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஜான் லூயிஸ் 3D லேர்னிங் சேனலை பாருங்கள். உங்களுக்கு தேவையான கேள்விகளும் பதில்களும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.